அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இளம் தேடி கல்வி மையத்தில் பயிலும் மாணவர்களின் எமிஸ் நம்பரை எவ்வாறு எளிய முறையில் டவுன்லோட் செய்து நம்ம வந்து தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து இரண்டு விதத்தில் வந்து நம்மளுடைய மாணவர்களுடைய நம்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒன்று வந்து நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எமிஸ் நம்பர் அதே போல் வேறு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்இஸ் நம்பர் இது ரெண்டுமே வந்து நமக்கு தேவைப்படுகிறது நம்மளுடைய பகுதியில் நடைபெறக்கூடிய இளம் தேடி கல்வியில் நம்மளுடைய பள்ளி மாணவர்களும் பயில்வா பயந்துட்டு வராங்க அதே போல் வேறு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளியாகட்டும் அல்லது எய்டர் பள்ளியாகட்டும் அல்லது வேறு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி மாணவர்களாகட்டும் அந்த மாணவர்களும் நம்மளுடைய பகுதியில் நடைபெறும் மையத்தில் வந்து கல்வி கற்றுட்டு வராங்க ஸோ அவங்களுடைய எம்இஸ் நம்பரையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த நம்பரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மையத்தில் தன்னார்வலராக பணியாற்றும் தன்னார்வலரிடம் அந்த எம்மிஸ் நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இது வந்து எல்லா தலைமை ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செயல்பாடு அது எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்கள் மொபைலில் வந்து க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் டாட் டிஎன்ஸ் குல்ஸ்டாட் ஜிஓவி டாட் இன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மேலாண்மை தகவல் மையன்னு சொல்லிவிட்டு லாக்இன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகி சர்ச் பண்ணோடனே ஸோ இந்த லாக்இன் பேஜில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூடிஎஸ் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் லாக்இன் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான வெபேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இதில் டேஸ்போர்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்மளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்இஸ் நம்பரை எவ்வாறு எளிய முறையில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா அதில் வந்து ரெண்டு விதத்தில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் ஒன்று வந்து ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் வைஸு எக்ஸல் சீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டிசி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சில பள்ளியில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து சில கிளாஸில் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட் டிசி டெய்ல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அனைத்து பள்ளிகளும் இது நம்ம எளிய முறையில் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய மாணவர்கள் அதாவது நம்மளுடைய மையத்திற்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எம்இஸ் நம்பரை அந்த தன்னார்வலர்களால் தன்னார்வலர்களிடம் விடுபடாமல் ஒப்படைப்பதற்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட் டிசி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் டி டிசி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய இல்லை உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் வந்திருக்கு இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸ்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ உங்களுக்கான எக்ஸல் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னு ஓப்பன் வித்துன்னு கேக்கு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறீங்களோ அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் டவுள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே உங்களுடைய மாணவர்களுடைய பெயர் பட்டியல் எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு இதில் வந்து என்னென்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒன்றா நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இல்லை மூணாவதாக இருக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஃபில் ஃபில்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகு அப்படின்னா ஃபில்டர் ஆகிரு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா எந்த வகுப்பு வேணுமோ அந்த வகுப்பை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னா பெருசு பண்ணிக்கலாம் ஸோ எம்மிஸ் நம்பர் பார்க்குறதுக்கு பெருசு பண்ணிக்கலாம் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய எம்எஸ் நம்பர் தேவை அப்படின்னா காசு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் அரோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே ஓப்பன் ஆகு இதில் வந்து எந்த கிளாஸ் தேவையோ அந்த கிளாஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் தேர்டு மட்டும் தேவை அதனால் தேர்டு மட்டும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா தேர்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் மட்டும் இதில் வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பையனுடைய எம்எஸ் நம்பர் வேணுமோ அந்த நம்பரை மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளம் தேடி கல்வி மைய தன்னார்வலரிடம் இந்த மாணவனுடைய எம்எஸ் நம்பரை வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எம்இஸ் நம்பரை வந்து எளிய முறையில் டவுன்லோட் செய்வது இப் ஸோ இப்போ வந்து வேறு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்எஸ் நம்பரை வந்து எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திரும்ப இந்த மூ ஆர்மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எம்மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னால் அது போயிடு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்இஸ் ஐடி ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் யூடைஸ் நம்பர் டேட்டா பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்மளுக்கு வந்து எம்இஸ் நம்பருந்து தேவை அப்போ நம்ம வந்து அந்த பையனுடைய ஆதார் நம்பர் அதாவது வேறு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் நம்மளுடைய மையத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய எம்இ ஆதார் நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எளிய முறையில் சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் ஆதார் நம்பருங்கிற இடத்துல எனக்கு தேவையான மாணவனுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு இந்த சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சர்ச் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த மாணவன் எந்த பள்ளியில் படிக்கிறியா எத்தனை எந்த கிளாஸ் படிக்கிறியா அதே மாதிரி அந்த மாணவனுடைய எம்இஸ் நம்பர் இதில் எல்லாமே வந்திருக்கு இப்போ எனக்கு எம்இஸ் நம்பர் மட்டும்தான் தேவை ஸோ இந்த நம்பரை வந்து நீ என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளம் தேடி கல்வி மைய தன்னார்வலரிடம் இந்த எம்மிஸ் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த முறையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பையனுடைய ஆதார் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிவிட்டு நம்ம பையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்இஸ் நம்பரை நம்ம எளிய முறையில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் ஒருவேளை ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா டாடா பர்த்தை வச்சு நம்ம வந்து அடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் டேட்டா பர்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஸோ டாடா பர்த்தை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸ் வரேன் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே டேட்டு கேட்கு ஸோ அந்த மாணவனுடைய டேட்டா பர்த் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுங்க ஸோ இப்போ நான் டாடா பர்த்தை கொடுக்குறேன் ஸோ டாடா பர்த்தை டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய ஏ இதுவும் வந்து டீடெயிலையும் வந்து இதில் வந்து வந்திருக்கு இப்போ நம்மளுடைய மையத்தில் படிக்கக்கூடிய மைய பையனுடைய எம்எஸ் நம்பர் மட்டும்தான் தேவை அப்போ வந்து என்னென்னா இந்த நேம் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த பையனுடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ அந்த பையனுடைய பேரை மட்டும் மேலே டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த பேரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போ ரெண்டு மாணவர்கள் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்கூலுடைய நேம் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஸ்கூலுடைய நேமை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பையனுடைய எம்எஸ் நம்பரை நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த முறையிலையும் நம்ம வந்து வேறு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எம்எஸ் நம்பரை வந்து எளிய முறையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இளம் தேடி கல்வி மைய தன்னார்வலரிடம் ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய இல்லம் தேடி கல்விங்கிற மொபைல் ஆப்பில் வந்து அந்த மாணவனுடைய பெயரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்து அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிருவாங்க அப்போ இந்த மூன்று முறையில் நம்ம என்னென்னா எளிய முறையில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி